அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த காய் முருங்கை. முருங்கை எந்த மண்டலத்தை சாரும்? சுவாச மண்டலம். எந்த மந்திரி? மின்சாரத்துறை மந்திரி. அப்ப நீங்க சுவாசிக்கக்கூடிய காற்று ஒவ்வொரு செல்களுக்கும் சென்றடைய வேண்டும். பிராணன் ஒவ்வொரு செல்லும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க சுவாசிக்கக்கூடிய பிராணன் தங்கு தடையின்றி போக வேண்டும். அப்ப பிராணன் என்பது நுரையீரலுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த செல்களுக்கும் தான். அப்போ செல்களுக்கு பிராண ஆற்றல் போகாத பட்சத்தில் அங்கு என்ன நடைபெறும்? செல்கள் என்ன ஆகும்? போதுமான பிராணன் கிடைக்காத போல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் செல்கள் இறந்து விடும் இல்லையா? அப்ப இறந்து விடும் பொழுது அங்க பிராணன் செல்வது தடைபெற்றோ. இப்போ அந்த இறந்து போன செல்களை வெளியேற்றி புது செல்களை உருவாக்கி அந்த பிராணனை தங்குதடையின்றி கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்யணுமா இல்லையா? அப்ப உடம்புல எங்கெங்கெல்லாம் இறந்து போன செல்கள் இருக்கிறதோ அந்த செல்களை வெளியேற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான காய் அது முருங்கை விதை. அப்ப சுவாச மண்டல ஆஸ்துமா, வீசிங்கு, காச நோய், எந்த சுவாச மண்டலம் சார்ந்த எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, செல்களை புத்துணர்வு பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரு காயாக, வைட்டமின் B12 நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காயாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் இந்த முருங்கை விதை. சொல்லுவாங்க சைவத்தில் வைட்டமின் B12 கிடையாது, வைட்டமின் B12 கிடையாது என்று சொல்வார்கள். வைட்டமின் B12க்கு என்னென்ன சக்திகள் தேவையோ அதில் ஒரு 60% முருங்கை விதையில நிறைந்து காணப்படுகின்றது. அப்ப இந்த முருங்கை விதையை வைத்து நாம் தினமும் ஒரு பால் குடிக்க போகின்றோம், முருங்கைக்காய் பால். முருங்கை விதையை வைத்து ஒரு ஹெல்த் டானிக் தினமும் ஒரு டம்ளர் குடிக்க போகிறோம். அது நோயாளிகளாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே ஒரு வேளை டீ குடிப்பதற்கு பதிலாக இந்த முருங்கைக்காய் பால் குடிக்க வேண்டும். இந்த முருங்கைக்காய் பால் குடிக்க 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 அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்க செய்யும். புற்றுநோய்களுக்கு அந்த புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகவும் அமையக்கூடியது. உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய கண் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கு அருமருந்தாக விளங்கக்கூடியது. ஏனென்றால் அகத்தியர் குணப்பாடத்தில் இந்த முருங்கைக்காய்க்கு பாடலாகவும் பாடப்பட்டிருக்கும். செரிமாந்தம் வெப்பம் தெரிக்கும் தலைநீர் வெறிமூச்சை கண்ணோய் அகலும் மரமே நெடுங்க இலை ஒத்த விழி நேர் இலையை நல்ல முருங்கை இலையை மொழி. இது அகத்தியர் குணப்பாடத்தில் பாடப்பட்ட ஒரு பாடல். அப்ப நம் முருங்கைக்காய் பால், இந்த முருங்கைக்காய் பாலை தினந்தோறும் வயது வித்தியாசம் இன்றி அனைவரும் குடிக்க வேண்டும். யார் ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் குடிக்க வேண்டும். யார் ஒருவருக்கு காலை எழுந்தவுடன் குதிகால் வலிக்கிறது, எனக்கு கால்களை கீழே வைத்தால் வலி தாங்க முடியவில்லை, ஒரு 15 நிமிடம் கழித்து தான் எனக்கு நார்மல் நிலைமைக்கு வருகிறேன் என்று நினைப்பவர்கள் இந்த பால் குடிக்க வேண்டும். யாருக்கு தீராத மலச்சிக்கல் இருக்கிறதோ அவர்கள் குடிக்க வேண்டும். யார் ஒருவருக்கு சாப்பிட்ட பின்பு கொஞ்சம் ஓய்வு எடுத்தா தான் எனக்கு அடுத்த வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் குடிக்க வேண்டும். யார் ஒருவருக்கு மூக்கில் அரிப்பு இருந்து கொண்டே இருக்கிறதோ அவர்கள் குடிக்க வேண்டும். யார் ஒருவர் தன்னுடைய உடம்பு தனக்கு பாரமாக இருக்கிறது, என்னை யாரோ அழுத்துவதை போன்று நான் உணர்கிறேன்கிற ஒரு உணர்வு இருக்கிறார்களோ அவர்கள் குடிக்க வேண்டும். யார் ஒருவர் மலச்சிக்கலினால் மலம் சரியாக வெளியேறவில்லை என்றால் அதனால் தலைவலி வருகிறதோ அவர்கள் குடிக்க வேண்டும். எதை குடிக்கணும், எப்படி குடிப்பது சொல்லவே இல்லை. ஒரு 20 முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சைக்காய் 20 காய், 10 காய்னு வச்சுக்கோங்க, 10 முருங்காய்,
நடுத்தரமானது, ரொம்ப முத்துனது வேண்டாம். ஏன்னா நம்ம பால் செய்ய போறோம், முருங்கை காய் பால், ஓகேங்களா? 10 முருங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 10 முருங்கைக்காயை கழுவி நறுக்கி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்க வேண்டும். இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்க வேண்டும். ஆவியில் வெந்த பின்பு அந்த முருங்கைக்காயை எடுத்து உடைச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த முருங்கை சோற்றை சுரண்டி ஒரு கிண்ணத்தில் போட வேண்டும். என்ன செய்யணும்? ஆவியில் வெந்த முருங்கைக்காயை எடுத்து உடைச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த முருங்கை சோற்றை சுரண்டி ஒரு கிண்ணத்தில் போட வேண்டும். கிண்ணத்தில் போட்ட பின்பு எந்த அளவுக்கு நீங்கள் முருங்கை வித சோற்று எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டும். அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டும். இதை ரெண்டையும் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி ஒரு கோந்து மாதிரி ஆக்கி கொள்ள வேண்டும். கோந்து பச மாதிரி ஆயிரும், ஒன்றா கலந்துக்கங்க. செஞ்சாச்சா? இப்போ ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் அரைத்து, 1/2 டம்ளர் தேங்காய் பால் அரைத்து அதில் இந்த அரைத்து வைத்திருக்கக்கூடிய முருங்கை விதைய பேஸ்ட்டை எடுத்து அந்த தேங்காய் பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா அமிர்தம். எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க சொல்றதானே கேள்விப்பட்டிருக்கீங்க. நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரியும் அமிர்தம் என்றால் என்ன. அந்த அமிர்தத்தை கண்கூடாத பார்க்காதவர்கள் நாளைக்கு பார்க்கலாம். அப்ப இனிமேல் நம்மளுக்கு முருங்கைக்காய்க்கு தான் சண்டை. அப்படியே போட்டுருணும். நீங்க என்ன சோறு போட்டிருக்கீங்களோ அதை பேஸ்ட் மாதிரி அடிச்சா இருக்கும். இது இந்த பாதாம் பால் மாதிரி கெட்டியா இருக்கும். அது ரெண்டு வேளையும் குடிக்கலாம். காலையில இருக்கா குடிக்கலாம், சாயங்காலம் இருக்கா குடிக்கலாம், பத்தலைன்னா ஒரு வேளையும் அப்படியே குடிக்கலாம். தவறே கிடையாது. தேங்காய் பால் பத்தலை இன்னும் ஊத்திக்கங்க. ஆக மொத்தம் இது வந்து அமிர்தம். ஏன்னா இதுல எந்த கெமிக்கலும் கிடையாது. உடலுக்கு ஹெல்த் டானிக்கு, ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அருமருந்து, ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யக்கூடியது, ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு காய் இந்த முருங்கைக்காய் பால். செய்யலாமா செய்யக்கூடாதா? ஏன்னா பச்சை முருங்கை விதையை வாங்கி சாப்பிட சொன்னா ஒரு சில பேத்துக்கு சாப்பிட முடியல. அப்ப இந்த மாதிரி ஒரு பால் செஞ்சு சாப்பிடும் பொழுது நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கிறது. விதைதான், அதை வாங்கி சப்பி சப்பி சாப்பிடணும் பொறுமை கிடையாது, ஓகேங்களா? இனிக்கும் கசப்பும் இதெல்லாமே இருக்கத்தான் செய்யும். இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி 3 சுவை இருக்கு. அதனால இந்த ஒரு டம்ளரை தொடர்ந்து எல்லாருமே ஒரு ஹெல்த் டானிக்காக எடுத்துக்கங்க. நுரையீரல் சார்ந்த குறைபாடுகளுக்கு ஒரு அரு மருந்தாக விளங்கக்கூடியது இந்த முருங்கைக்காய் பால். மேக்சிமம் இந்த நுரையீரல் பிரச்சனை யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி, துலாம் லக்னம் உள்ளவர்களுக்கு. அப்ப இவர்களை பொறுத்தளவுல லங்ஸ் சார்ந்த குறைபாடு இருக்கத்தான் செய்யும். இவர்களால் அதிகப்படியான கூட்டத்திற்கு செல்ல முடியாது. கூட்டத்தை கண்டா மூச்சு விட சிரமமா இருக்குங்கிற காரணத்தினால இவர்கள் கூட்டத்துக்கு செல்வதே தவிர்த்து விடுவார்கள். இவர்களை பொறுத்தளவுல மலச்சிக்கல் பிரச்சனை இருக்க ஆரம்பிக்கும். இவர்களை பொறுத்தளவுல பல்க்கு நாக்குக்கு மேல பாத்தீங்கன்னா பல்லு, பல்லினுடைய வரிசைகள் எல்லாமே ஒரு சில பேத்துக்கு முரண்பட்டு போயிருக்கும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு பார்த்தோம்னா சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல், அதாவது யூரினுடைய ஃப்ளோ சரியாக வந்து கீழே விழுகாது, விட்டு 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 வரும். சரியான முறையில் அவர்களுக்கு வரவே வராது. அப்போ இதுக்கு எல்லாமே நுரையீரலுடைய பலவீனம் தான். அப்போ இந்த தினந்தோறும் இந்த முருங்கைக்காய் பாலை ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அவர்கள் குடித்து கொண்டு வந்தால் அவங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்க முடியும். ஏன்னா துலாத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான். சுக்கர பகவான் சொன்னாலே இனப்பெருக்க மண்டலம். அப்ப ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த குறைபாடுகளும் சரி, இவங்களையும் தீராத மலச்சுக்கள் இவங்களுக்கு பிரதானமாக இருக்கும். மலம் சார்ந்த பிரச்சனை தான் இவங்களுக்கு மிக பிரதானமாக இருக்கக்கூடியது. பிராண ஆற்றல் கம்மி. சொல்றதுலாம் கரெக்டா இருக்கா? ஏதாச்சும் ராசிக்கு இருக்கா? அது யாருக்காச்சும் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கணும். அது மாறவே மாறாது. பார்க்கும்போது சிரிக்கும் போது பார்த்துட்டேன், அமைதியாக சிரிக்கும் போதே எத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அமைதியாக சிரிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் இருக்குல்ல.
அதாவது கை தூக்கலாம் கூட அந்த பிரச்சனை வரும்போது ஒவ்வொருடைய மூஞ்சி ரியாக்ஷன் காமிச்சு கொடுத்துரும், இருக்கு இருக்குங்கிறது. வெளியில சொல்றதுக்கு சங்கடப்பட்டா கூட முகம் காமிச்சு கொடுத்துரும். யார் யாருக்கு ஒவ்வொரு பிரச்சனை சொல்லும் போது அவங்களுடைய ரியாக்ஷனே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், உணர்த்த ஆரம்பிச்சிடும். ரைட். அடுத்த காய் பீர்க்கங்காய். என்ன மண்டலம்? நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அல்லது நிணநீர் மண்டலம். என்ன ராசி? விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இவங்க யாரு பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. இவங்க யாரு பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க. ஓகேங்களா? நீங்க நல்லதும் சொன்னா அவங்களுக்கு கெட்டதும் பட்டுச்சுன்னா செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு கெட்டது அவர்களுக்கு நல்லதும் பட்டுச்சுன்னா நல்லா செய்வாங்க. இவர்களுடைய உடம்பு பாடி ஹீட் பாடி உஷ்ணத்தன்மை அதிகம். ஓகேங்களா? அதிகப்படியான சூடு இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பல் ஈறுகளில் இரத்த கசிவு உண்டாகும். இவர்களுக்கு அதிகப்படியான சூட்டினால் தலைவலி வர ஆரம்பிக்கும். இவர்களுக்கு சாப்பிட்ட பின்பு வயிறு எரிச்சல் உண்டாகும். யூரின் போகும் பொழுது ஒரு சில பேத்துக்கு சீலுடன் கலந்து, அதாவது சீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொல கொல கொலன்னு ஒரு சில பேத்துக்கு யூரின் போகும். இந்த குறைபாடு உள்ளவர்கள் பெரும்பாலும் சர்க்கரை நோயாளி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு காய் பீர்க்கங்காயை பொறுத்தளவில் என்ன மண்டலம்? நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம். இந்த பீர்க்கங்காயுடைய முக்கியமான நிணநீர் மண்டலத்தினுடைய முக்கியமான வேலை என்ன என்று சொன்னோம், நீங்க சாப்பிடக்கூடிய உணவு உங்களுடைய உடம்புக்கு தேவையா இல்லையா என்பதை தீர்மானிக்கணும். தேவை என்று தெரிந்த பின்பு அந்த உணவை உங்களுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளும்படியாக மாற்ற வேண்டும். ஏற்றுக்கொள்ளும்படியாக மாற்றின பிறகு அதனை எரித்து சக்தியாக மாற்றி அந்த சக்தியை இரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு சென்று அந்த செல்கள் உறிஞ்சப்பட்டு அதனால் வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளையும் கழிவு நீக்க மண்டலத்துக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை செய்வதும் இந்த நிணநீர் மண்டலம்தான். உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுவதும் இந்த நிணநீர் மண்டலம்தான். உடல் சூட்டை தணிப்பதற்கும் இந்த நிணநீர் மண்டலம்தான். நீங்கள் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுவதற்கு உதவக்கூடியதும் இந்த நிணநீர் மண்டலம்தான். அப்போ சர்க்கரை நோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு காய் இந்த நிணநீர் மண்டலம் உள்ள பீர்க்கங்காய். இந்த எப்படி இந்த குளுக்கோஸை தரம் பிரிக்கும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அந்த குளுக்கோஸை தரம் பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு குளுக்கோஸும் எந்த தரம் இருக்கிறது என்பதை ஒரு முத்திரை குத்தப்பட வேண்டும். அந்த முத்திரை யார் செய்வா என்று கேட்டால் இந்த நிணநீர் மண்டலம் தான் செய்யும். அப்போ நீங்கள் முறையற்ற செரிமானத்தினால், ஒருவருக்கு முறையற்ற செரிமானத்தினால் உருவாகக்கூடிய குளுக்கோசு தரம் மிகுந்த குளுக்கோஸாக இருக்குமா தரமற்ற குளுக்கோஸாக இருக்குமா? தரமற்ற குளுக்கோஸாக தானே இருக்கோ. அப்ப அந்த தரமற்ற குளுக்கோஸ்லையும் தரம் பிரிக்க வேண்டும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு குளுக்கோஸையும் இந்த நிணநீர் மண்டலம் தான் செக் பண்ணும். ஒவ்வொரு குளுக்கோசனுடைய தரம் என்ன என்பதை தீர்மானிக்கும். அப்போ இந்த குளுக்கோசனுடைய தரம் 80%னா உடனே இந்த நிணநீர் மண்டலம் என்ன செய்யும், ஒரு முத்திரை குத்தோ, இது 80% ஓகே. அதுக்கு அடுத்த குளுக்கோஸ்ல 70, 60 இப்படி ஒவ்வொரு குளுக்கோஸா பார்த்து தரம் பிரிக்கும். ஒரு கட்டத்தில் 40 வச்சுரு ஓகே, அதற்கு அடுத்து 35 இங்கே வந்து நிற்கும். ஏன்னா 35 மார்க் எடுத்தா தான் பாஸ் இல்லையா?